கம் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரி பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம் கேட்டதை கொடுக்கும் பிரபஞ்சம். அற்புதமான என் குருவோட வெளியீடு, கேட்பதை கொடுக்கும் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் மனிதனை ஓர் அறிவி ஈரறிவி மூங்கறி மனிதனை ஆறு ஐந்து அறிவு ஜீவராசியை படைத்தார் இறைவன். ஆறாவது மனிதனை படைத்தார், ஆறாவது அறிவுள்ள மனிதனை படைத்தார். நமக்கு தேவையா அத்தனையும் கொடுக்க தயாராக இருக்காரு. நம்ம பலவித எண்ண அலைகள் இருக்கும். ஆனால் இந்த இறைவனுடைய கதிர்வீச்சு எங்கே பரநாதம், இறைவன் எங்கே இருக்கார், பரமபதவாசம் சொல்கிறாங்களா, அந்த பிரபஞ்சத்து பரநாதத்திலிருந்து பூமிக்கு மேலே சூரியாண்டம் சிற்றண்டம் பேரண்டம் அகிலாண்டம் பிரம்மாண்டம் வெளி வெளிக்கிற வெளி வெட்ட வழி பரநாதம் ஒன்பதாம் இடத்துல இறைவன் இருக்கார். அங்கிருந்து ஒரு கேட் ஓப்பனா பிரபஞ்சத்துக்கு, ஓசோன் காத்துன்னு சொல்கிறாங்க, அதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் உடைய கதிர்வீச்சு நாடடாரு அமிர்த கதிர்வீச்சு. சார் தலை குளிச்சா நான் வந்து பச்சை தலை குளிச்சா சளி பிடிக்கும், ஆனால் முன்னூற்றி குளிக்கும் சளி பிடிக்காது. அது தெய்வ அம்சம், இறைவனுடைய அம்சமான அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புல பாஸ் ஆகுது, செல்ஸ் ஆகாது. உங்கள் பிரார்த்தனை அனுகிறும் கொடுப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நிலத்துக்கு தான் கடனை கட்டணும், இல்லை படிக்க மாட்டேங்குது, நான் கடனே கட்ட முடியலையே, சுகர் எனக்கு தீர மாட்டேங்குது, இப்படின்னு நீங்கள் மனக்கட்டுப்பாடு போட்டிருக்கீங்க. ரெண்டு மார்க்கத்தில் இறைவனுடைய வம்சப்படுத்தலாம். ஒன்று, இறைவா எனக்கு வியாதி குணம் எனக்கு எதுவும் தெரியாது, நீயே பார்த்துக்க சொன்னால் அவர் பார்த்துக்கிறார், அது பக்தி மார்க்கம். இல்லை ஞான மார்க்கத்து மூலியமாக வாசி செஞ்சு எனக்கு வியாதி குணமாச்சு, கனவு கொண்ட வியாதி குணமாகும், இதுவாக எல்லாமே. அதனால் அந்த பிரபஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே 13 எண்ணில் மூச்சாக இருக்கும், அதை நிப்பாட்டி அடங்கிச்சு விளக்கிட்டு நீங்கள் காலையில் நாளடார் பிரேயரில் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ கொண்டா விடைகள் கிடைக்கும், தேவனை கொடுப்பாங்க. எல்லா சித்தரும் எல்லா இயேசுபார் முதற்கொண்டு நம்முடைய எல்லா மகான்களும் காலை பிரம்ம முகத்தை விடமாட்டாங்க. இன்னைக்கு தூங்கிவிட்டால் இன்று செத்துவிடனே நினச்சிக்கணும், நீங்கள் தூங்கிட்டியா நான் இன்னைக்கு செத்து போய்ட்டு நினச்சிக்கேன். அப்துல் கலாம் அவர்கள் அந்த ராக்கெட் தயார்படுவது பலவித சிக்கல் வந்துச்சு, இருந்தாலும் அவர் கால் நாளடார் ப்ரேயர் பண்ணார், அந்த ப்ரேயருக்கு உண்டான பதில் கிடைத்தது, செஞ்சார். அதுபோல் நாளடார் விடாதீங்க வாழ்க்கையில், நீங்கள் அந்த ஒரு நேரம் செஞ்சாவே அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் அத்தனை தடையும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதனால் பிரம்ம முகத்தை வாழ விடாதீர்கள். 4-6 சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79